ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ராகுல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கார் சீரீஸில் எபிசோட் 3. ஸோ எபிசோட் 3 என்கிட்ட ஹியூண்டாய் கிட்ட இருந்து கிராண்ட் i10 நியோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெண்டு சீரீஸ்லையும் கிளியர் வின்னர் அப்படின்னு பார்த்தா டாடா டியாகோ தான். ஏன்னா வந்து 10 லேக்ஸ்க்கு சூப்பரான பட்ஜெட் கார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கார் வந்து டாடா டியாகோ வந்து பீட் பண்ணுமா அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட இந்த காரோட ப்ரைஸ் வந்து 6 லேக்ஸ்லேருந்து 9 லேக்ஸ் வரைக்கும் போகுது ஆன் ரோட் சென்னை. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்போர்ட் வேரியண்ட் என்கிட்ட இருக்குது, நடுவில், அதாவது பேசிக்கும் இல்லாமல் டாப் அண்டும் இல்லாமல் நடுவில் இருக்க வேரியண்ட். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் இந்த காரோட டிரைவிங் அண்ட் ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காரோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட், அதனால் அலோய் வீல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டார்க்கர் கிரேல மாதிரி வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். இந்த இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிட் வேரியண்ட். ஸோ அதனால் இந்த காரில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு லைட்ஸ் வந்து தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து த்ரோவும் அதே மாதிரி அந்த ஒரு லைட்டிங் ஒரு டிசைனும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் கம்பேர் பண்ணோன்னா டியாகோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா டியாகோவில் வந்து உங்களுக்கு வந்து ஹாலோஜன் செட்டப்பில் தான் உங்களுக்கு லைட்ஸ் தராங்க. பட் இந்த காரில் அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் லைட்ஸ் வந்து தராங்க. எல்இடி டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்இடி டிஆரும் நல்லாயிருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த காரில் பொறுத்த வரைக்கும் குரோம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹியூண்டாய் பொறுத்த வரைக்கும் குரோம் நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கார் அப்படின்றனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரோம் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ கிரில் எல்லாம் பார்த்திங்கன்னா குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரேடியேட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி சென்டரில் பெரிய ஹியூண்டாய் பேஜிங். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே அலாய்ஸ் வந்து கிரே ஃபினிஷில் இருக்குது, பிளாக் கிடையாது, கிரே ஃபினிஷ். அண்ட் இந்த சைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 165/70 R14 கொடுத்துருக்காங்க. ஸோ R14ன்றது வந்து கொஞ்சம் கம்மியான சைஸ் தான். பட் வந்து வீல் ஆர்ச் அவ்வளோ பெருசாக இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த சைஸ் தான் கிடைக்கும். பட் சிட்டியில் நீங்கள் ஓட்டும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியும். பட் இட் இஸ் ஓகே, உங்களுக்கு வந்து ரெகுலர் ரோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ஓட்டுறது நல்லாவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம சைட் போயிட்டு காரோட சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ காரோட சைடுக்கு வந்துட்டும் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் மிரர்ஸ்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து குரோம் அப்படின்றது பெருசாக இல்லை. டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. விண்டோ ட்ரிம்ஸும் பிளாக்ல தான் இருக்குது. மேலே மட்டும் உங்களுக்கு இந்த ரூஃப் ரெயில் பிளாக்ல பெயிண்ட்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்குது, மேட் பிளாக் ஃபினிஷில். அண்ட் பின்னாடி டயர் சைஸும் அதே தான். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராண்ட் i10 அப்படின்ற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க இந்த பில்லரில். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர்ஸ். பூட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீ காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காரோட கீ. இதில் வந்து லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக மேனுவல் கீ தான், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இல்லை. ஸோ நீங்கள் வந்து சாவி போட்டு தான் ஆன் பண்ணணும். அண்ட் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பின்னாடி பொறுத்த வரைக்கும் லைட்ஸ் வந்து எல்இடி கிடையாது, இது வந்து நார்மல் தான். பட் உங்களுக்கு என்னென்னா சடன், அதாவது பிரேக்கிங் இங்கே அடிக்கும் போது பிளிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நிறைய பட்ஜெட் காஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இங்கே வந்து ஹியூண்டாய் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபாகர் வருது. அண்ட் இங்கே வந்து கிராண்ட் i10 நியோஸ் அப்படின்ற பேஜிங். ரைட் சைடில் நீங்கள் வச்சுருக்க வேரியண்ட்டோட பேஜிங். சென்டரில் உங்களுக்கு ஹியூண்டாய் லோகோ, கீழே தான் நியோஸ் அப்படின்ற பேஜிங். பின்னாடி பார்க்கிங் கேமரா அண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. இங்கே கீழே ஒரு ஃபேக் டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ பூட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பூட் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 260 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ். அண்ட் இது கீழே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் டயர் இருக்குது. ஸ்பேர் டயர் வந்து அஃப்கோர்ஸ் ஃபுல் அலோய் கிடையாது, ஸ்பேஸ் சேவர் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு பார்சல் ஷெல்ஃப், ஸ்டூல் கிட் அதெல்லாமே இருக்குது ஸ்டாண்டர்டாக. மற்றபடி பூட் பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. குட்டி குட்டி ஹுக்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ப்ரிட்டி குட். ஸோ பின்னாடி அதை பின்னாடி பொறுத்த வரைக்கும் காரோட சைட் பேக் ஃப்ரண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம காரோட இன்டீரியர் போய்ட்டு இன்டீரியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து காரோட இன்டீரியர் உட்காந்துருக்கேன். குவிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கீ வச்சு தான் வந்து வண்டி ஆன் பண்ணணும். ஸோ இது பெட்ரோல் கார் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து நல்லா குவைட்டாகவே இருக்கும். ஏன் இப்போ வார்னிங் சத்தம் வருதுன்னா டோர் ஓப்பனில் இருக்குது, அதனால தான். அண்ட் ஏசி சத்தமும் நான் குறைச்சேன். ஸோ இப்போ இங்கே இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து AMT கியர் பாக்ஸ். இங்கே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கிடைக்குது, இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவர் ரியவியூ மானிட்டரிங் கேமராவும் இருக்குது. நான் ஓட்ட போகும்போது அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கு. அண்ட் அதை தவிர 3-spoke யூனிட் ஸ்டேரிங் வீல், ரைட் சைடில் ஃபுல்லாக டமி, லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு மெயின் கண்ட்ரோல்ஸே. செமி டிஜிட்டல் டிஸ்பிளே, இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், ரைட் சைடில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டிஜிட்டல் மீட்டர். பட் அதில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஐட்டம்ஸ் காமிக்காது. மெயினாக வந்து நீங்கள் எவ்வளோ மைலேஜ் வச்சிருக்கீங்க, எந்த கியரில் இருக்கீங்க, ஃபியூல் டேங்க், அது மட்டும் தான் காமிக்கும். இங்கே சென்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் தான் வரும், இந்த வேரியண்ட்டில் வராது. அண்ட் நீங்கள் வந்து ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த யூஎஸ்பி வழியாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சிங்கிள் ஜோன் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃப்ரண்ட்டில். அண்ட் மற்றபடி இந்த காரில் ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னா இங்கே டோர் பேட்ச் கிடைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற காரில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மற்ற பிராண்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 2 அண்ட் இது வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் 4 டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். அதுதான் இந்த காரில் ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று இந்த கலர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இது வந்து ஹியூண்டாய் கிட்டே சீட் கவர். ஸோ இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி இந்த சில்வருக்கும் இந்த டேனுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. சீட்ஸில் வந்து உங்களுக்கு கிராண்ட் ஐட்டம் அப்படின்ற ஒரு பேஜிங் வருது. இந்த சைடில் உங்களுக்கு லைட்டும் இல்லை, மிரரும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கார்டு ஹோல்டர். அண்ட் இந்த சைடு வந்து உங்களுக்கு மிரர் மட்டும் தராங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் இங்கே கூட உங்களுக்கு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஹெட்லைட் லெவலர் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் இப்போ இந்த டிரைவர் சீட் வந்து என்னோடய ஷூட்டிங் போர்ஷனில் வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. பட் நீங்கள் டிரைவர் சீட் வந்து இப்படி நல்லா ஓட்டுற போர்ஷனில் வச்சிங்கன்னா பின்னாடி ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த டிரைவர் சீட்டும் சரி பேசஞ்சர் சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா வியூ வேணால் தூக்கியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு காரோட ரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ரோ ஆஃப் சீட்ஸ் வந்து நான் உட்காந்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு நீ ரூம் வந்து கரெக்டாக இருக்குது, ஹெட் ரூம் வந்து இடிக்கலை. அஃப்கோர்ஸ் இது வந்து நல்ல ஒரு அடல்ட் டிரைவிங் போர்ஷனில் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 4 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் ஐ திங்க் ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் நீ ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு இந்த மூணாவது பட்ஜெட் கார் ரிவ்யூ பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நல்லா வந்து உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இருக்குது மூணு கார்லேயுமே. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் 4 பேர் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி இன்பில்ட்டாக 2 ஹெட்ரெஸ் அதாவது தனியாக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்து சீட்லேயே சேர்ந்தாப்பில் வருது. அண்ட் 3 பேர் நீங்கள் கேரி பண்ணணும்னா கூட பண்ணலாம். ஏன்னா இந்த காரில் ஹம்ப் வந்து பெருசாக கிடையாதுன்றனால நீங்கள் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் பொறுத்த வரைக்கும் 12-volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்கேஸ் நீங்கள் 2 பேர் சார்ஜ் போட்டுருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஏசி வெண்ட்டும் இருக்குது. அண்ட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் போயிட்டுருக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி நைஸ். அண்ட் இந்த இடத்துல டோர் ஹேண்டில்ஸை சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ முக்கியமான விஷயம் காரோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வாங்க டிரைவிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கார்க்குள்ளே வந்தாச்சு. இப்போது இந்த காரோட ஸ்பெக்ஸ் அண்ட் டிரைவ் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலி இருக்க, அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் என்கிட்ட இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து டர்போ பெட்ரோல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1 liter. இதே இது டீசல்லையும் வந்து உங்களுக்கு 1.2 liter டீசல் இன்ஜினும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இன்ஜின் ஆப்ஷன்ஸ். இந்த பர்டிகுலர் 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் எவ்வளோ பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 83 BHP வித் 113 Nm ஆஃப் டார்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு AMT கே பாக்ஸ் தராங்க. அதாவது டர்போ பெட்ரோலில் வெறும் உங்களால் மேனுவல் தான் வாங்க முடியும். இன்னும் AMT அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் கே பாக்ஸ் இன்னும் அவங்க லான்ச் பண்ண இந்த பர்டிகுலர் ஐட்டன் நியூஸில் வெறும் உங்களுக்கு AMT வந்து நார்மல் அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோலையும் டீசல்லையும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. மற்ற இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இந்த கியர் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் போக போக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் AMTன்ற போது உங்களுக்கு ஷிஃப்டிங் ஸ்பீட் அதாவது ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாக் டவுன் தெரியும், உங்களுக்கு பிடிச்ச பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லா AMTலையும் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதாவது மிட் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த AMT கே பாக்ஸ் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ யா, அதுக்கப்புறம் இந்த காரோட ஒரு டிரைவிங் கேப்பபிலிட்டிஸ் வரும். ஸோ இது வந்து சிட்டி அது குட்டி வண்டி தான். i20 கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன வண்டி தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் லெங்க்த்தும் சரி பிரெத்தும் சரி, அதனால் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியராக இருக்கும். அண்ட் ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டம்மி தான் ஃபுல்லாக, பட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட், வால்யூம் பட்டன், ட்ராக் ஃபங்க்ஷன், அக்செப்டிங் அண்ட் டிக்ளைனிங் கால் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் ஸ்டீரிங் வீல் லைட்டர் சைடு தான், ரொம்ப ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ரியாக்டிவாக இருக்குது ஆன் த மீடியம் சைட். அண்ட்
கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஹையர் ஸ்பீட்ஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் லைட்டாக அந்த வெயிட் ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கனால என்னால் அவ்வளோ ஓட்ட முடியாது. பட் நெவர்தலெஸ் இட்ஸ் ஓகே. அதாவது சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கு இந்த ஸ்டீரிங் வீல் மோர் தென் எனஃப். அண்ட் வெளியே வியூ எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து நல்லாவே பானட் தெரியுது. அண்ட் சைட்ஸில் வந்து எனக்கு ஆக்சுவலாக எண்டு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சைட் மிரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட எஜ்ஜஸ் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் பெரிய வண்டியாக இல்லாதனால உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா உங்களுக்கு படாது. நீங்கள் வந்து ஈஸியாக ஓட்டலாம் சிட்டிக்குள்ளே. அண்ட் பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னா பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டைட்டாக இருக்குது, போக போக வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிக்குது. ஸோ பிரேக்ஸ் ஆர் குட் ஆஸ் வெல். அண்ட் ட்ரம்ஸாக இருந்தாலும் வந்து பின்னாடி ட்ரம்ஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக வந்து முடியாது, ஏன்னா நல்லாவே பிடிக்குது. அண்ட் யா ஜென்ரலாக மற்றபடி இந்த கே பாக்ஸ் பற்றி பேசணும்னு நான் சொன்ன மாதிரி கே பாக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு பாக் டவுன் எஃபெக்ட் தெரியும். பட் நெவர்தலெஸ் இது வந்து ஏஎம்டி அப்படின்றதுனால நம்ம விட்டுடலாம். எப்பவுமே ஒரு பட்ஜெட் வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஏஎம்டி ஆர் ஏடி கொடுப்பாங்க. ஸோ ஏஎம்டியில் இருக்க மாதிரி உங்களுக்கு நிறையா கார்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய காசில் இது வந்து இந்த மாதிரி ஒரு கே பாக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. அண்ட் சீட்ஸோட கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லா நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எல்லாமே வெளியே தெரியுது நான் சொன்ன மாதிரி. அண்ட் உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ இந்த பவர் அண்ட் டார்க் பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக நீங்கள் சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக தெரியாது. நீங்கள் லைட்டாக ஃபுட்டை வந்து நீங்கள் வச்சுட்டே இருந்தால் கூட போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.6 kilometers per liter வந்து நான் ஆவரேஜ் பண்ணிருக்கேன் இந்த பர்டிகுலர் 1.2 பெட்ரோல் என்ஜின் கிட்ட இருந்து. பட் இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும், டிக்ரீஸ் ஆகாது. அண்ட் ஏன் அப்படின்னா நான் வண்டி எடுத்து இப்போ ஒரு 1 minute தான் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ நாட் அ பிக் டீல். அண்ட் அதே மாதிரி இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ஆன் த மீடியம் சைட். ஸோ ஸ்லைட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது உடனே உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து குட்டியாக ஒரு பம்ப்ஸ் போனால் கூட உடனே ஃபீல் பண்ணலாம். பட் இவ்வளோ குட்டி காருக்கு ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் தேவையான்னு கேட்டிங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். அவங்க வந்து கொஞ்சம் ரைடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேபி ஸ்டிஃபன் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டயர் சைஸ் அலாய் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. இப்போ வந்து 20 kilometers போல தான் பண்ணுறேன். ஃபுட்டை கீழே போடுறேன் அப்படின்னா பவர் அண்ட் டார்க் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 RPM இருந்து தான் வருது. அண்ட் எப்போ ஷிஃப்ட் ஆகுதுன்னா 6000 RPM வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு லேக் ஒரு டிலே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் எப்போ கேட்குது அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 60 kilometers தான் பண்ணிருக்கேன், க்ரூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்குள்ளே எதுவுமே கேட்காது, ஏன்னா அது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் ரீஃபைண்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போ சடனாக நான் ஃபுட்டை கீழே போகிறேன் அப்படின்னா நேராக 4000 RPM போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் அண்ட் டார்க் தரும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த டார்க் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 RPM தான் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லேட்டர் ஆன் த பவர் பேண்டில் தான் உங்களுக்கு அந்த டார்க் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டும்போது அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகாது, அது ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு ஹையர் ரெவிங் என்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும் ஒரு டிலே தெரியும், அவ்வளோதான் இந்த கே பாக்ஸ் பற்றி. இதே இது திருப்பியும் கொஞ்சம் ரோட்ஸ் ஃப்ரீயான பிறகு நான் மேனுவல் ஷிஃப்ட்டும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ மேனுவல் ஷிஃப்ட்டில் எப்படின்னா நீங்கள் ரைட்டில் ஸ்வைப் பண்ணணும். ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கியர் உங்களுக்கு டவுன் ஆகும். அண்ட் கியரில் நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அங்கே உள்ள டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ திருப்பியும் நான் வந்து டவுன் பண்ணேன்னா செகண்ட் கியர் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஃபுட்டை கீழே போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பவர் அண்ட் டாக் நல்லா இருக்குது, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் அதை வந்து நீங்கள் உடனே ஃபீல் பண்ணலாம். நிறைய மேனுஃபேக்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நார்மல் மோடில் இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட் மோடில் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட் மோடில் இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு டிஃப்ரென்சியேஷன் இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த பர்டிகுலர் காரில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மேனுவல் மோட் போகும்போது இனிஷியலாக கிக் டவுன் ஆக்சலரேஷன் வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் நீங்கள் இது வந்து அவுட் ஆஃப் கியரில் இருந்தாலும் சரி, இன் கியரில் இருந்தாலும் சரி, கிக் டவுன் ஆக்சலரேஷன் மச் பெட்டர். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லீனியராக இருக்குது பவர் டெலிவரி. நீங்கள் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் பிடிக்குதா, அதை கியர் வந்து அதுவே பிடிக்குதா, இல்லை நம்ம பண்ணுமா அப்படின்றத நான் கொஞ்சம் ரோட்ஸ் ஃப்ரீயான பிறகு சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த காரோட சேஃப்டி பற்றி பேசிடுறேன். இந்த காரோட என்கேப் ரேட்டிங் வந்து 3 stars கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து டாப் எண்ட் வாங்கும் போதும் சரி, மிட் வேரியண்ட்லேருந்து வாங்கும் போதும் சரி, இந்த காரில் உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் தான் வருது. மற்ற சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீகோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் 7 ஏர் பேக்ஸ் வந்து தராங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 2 or 5 ஏர் பேக்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து அதில் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. நெவர்தலெஸ் இட்ஸ் ஃபைன். அண்ட் மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர் பற்றி நான் பேசணுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாவ்
E63. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரியர்வியூ மானிட்டரிங் கேமரா, அதாவது டிரைவர் ரியர்வியூ மானிட்டரிங் கேமரான்னு உங்களுக்கு நிறைய காரில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த காரில், இந்த பட்ஜெட் கார்லேயும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்ட்ரெச் இருக்குது, இந்த ஸ்ட்ரெச்சில் மேனுவல் மோடில் போட்டுட்டு அதுவே கியர் பிடிக்குதா இல்லையான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் கியர் அதுவே தான் ஷிஃப்ட் ஆச்சு, என்ன பண்ண விடலை. அண்ட் இந்த 1.2 லிட்டர் டீசல் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டீசல் இல்லை பெட்ரோல் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பவர் அண்ட் டார்க் இருக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சேன், பட் உங்களுக்கு நீங்க ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க போதா ஃபீல் பண்றீங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் கியர் அவுட் ஆஃப் கியர் ஆக்சலரேஷன் பாருங்க, கார் உடனே பிக்கப் ஆகுது. அண்ட் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 300 நம்பர்ஸ் வந்து போயிடுறீங்க. அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் காரில். சில கார் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும், அதாவது நீங்கள் 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரீச் ஆகும் போது உங்களுக்கு வந்து அது தெரியும், நீங்கள் அந்த கார் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்ட்டு. பட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுது. அது வந்து நான் நிஜமாக ஒரு இந்த அளவுக்கு இருக்கும் நான் அப்ரிஷியேட், ஐ மீன் நான் யோசிச்சு பார்க்கல. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ஒரு அப்ரிஷியேட்னஸ் கொடுத்தே ஆகணும் இந்த பர்டிகுலர் மோட்டருக்கு. 1.2 செம்ம பஞ்சியாக இருக்குங்க, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த காரில் வந்து நமக்கு லைட்டாக இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம், இந்த மாதிரி ஒரு பாத்ஹோல்ஸ்லாம் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த காருக்கு வந்து ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் தெரியுமா கேபின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் தெரியும் சஸ்பென்ஷன்லேருந்து, பட் உங்களை வந்து உள்ளே தூக்கி போடாது. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஏற்றுக்கிட்டீங்கனாலே போதும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸாக வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு, அதனால் நீங்கள் வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி, ஒரு பேட் ஓட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுதான் இந்த காரோட நல்ல விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், ஷேர் பட்டன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்யூ டு HMP ஹுண்டாய் எனக்கு இந்த வண்டி கொடுத்ததுக்காக. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹுண்டாய் கார் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களை விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சர்வீஸ் நீட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களை விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியும் போகலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் வண்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் ஆல் சி ஆன் த நெக்ஸ்ட் ஒன்.